வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் கொள்ளுக்கஞ்சி. கொள்ளுக்கஞ்சிக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கொள்ளு, அரிசி குருணு, கொள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு, உப்பு தேவையான அளவு. ஆக்சுவலாக கொள்ளுக்கஞ்சி அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கொள்ளை வந்து லேசாக வறுத்துக்கணுங்க. ஸோ வறுத்து அதை வந்து ஒன்று பாதிகமாக பொடி பண்ணணும். ரொம்ப தூளாக பொடி பண்ணக்கூடாது, சும்மா அது ஒரு நொய் மாதிரி பொடி பண்ணணும். அப்போ தான் அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு ஈக்குவலாக ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் குருணைனா ஒரு கிளாஸ் கொள்ளை எடுத்துக்கலாம். கொள்ளு இறக்கடம் பண்ணும்போது ஹீட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்லைங்க. அந்த ஃப்ளேவர் வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம அதில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக அரிசி குருணை சேர்க்குறோம். ஸோ அரிசி குருணைக்கு பதில் நம்ம சிறுதானியங்கள் கூட ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். பச்சரிசி குருணை, புழுங்கு அரிசி குருணை, இல்லாட்டினா சிறுதானியங்கள் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொள்ளை வந்து லேசாக வறுத்து ரவை மாதிரி ஒன்று பாதிகமாக பொடி பண்ணிக்கணும். இப்போது நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதுக்கும் ஒன்றுக்கு 4 பங்கு தண்ணி வச்சுட்டா போதும். அரிசி குருணை வாஷ் பண்ண போறோம். சோ நீங்க வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்க ஊற வச்சு போடலாம். நம்ம அந்த கொள்ளை வறுத்து போடும்போது அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எந்த ஒரு தானியம் அரிசி நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப சிலவங்க போட்டு அப்படி எப்படி தான் வாஷ் பண்ணுவாங்க, அப்படிலாம் வேண்டாங்க. சும்மா 1 or 2 times வாஷ் பண்ணால் போதும். அது ஏற்கனவே பாலிஷ் பண்ணி சத்துலாம் இல்லாமல் இருக்குது, நம்ம இன்னமும் அது கழுவ கழுவ அது இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போகும். ஸோ நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிட்டோம். நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி 1 to 4 பங்கு தண்ணி வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கப்பில் நான் வந்து பாதி அரிசி குருணியும் பாதி கொள்ளளவும் வச்சுருக்கேன். நான் 4 பங்கு தண்ணி வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கொள்ளுக்கஞ்சி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே அதுக்கு வந்து தேங்காய் துவையல் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அரிசி போட்டுட்டோம், அரிசி குருணை. பொடி பண்ணி வச்சிருக்கிற ஆக்சுவலாக 1 பாதிமா உடைச்சா போதும். அது முழுசாக போட்டால் நல்லா மேஷ் ஆகாது, அதனால சும்மா பூண்டு வந்து வாசனுக்காக போடும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு சொன்ன மாதிரி விஷல் இல்லாம லாக் பண்றோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இதை லாக் பண்ணிட்டோம். இன்னும் ஸ்டீமர் வந்த உடனே விஷல் போட்டுடலாம், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து கொள்ளுக்கஞ்சிக்கு வந்து ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தேங்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொள்ளுக்கஞ்சி வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும்னு சொல்லுவாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்னா ஒல்லியாகிடுவேன், இன்னும் ஒல்லியாகிடுவேன்னு. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும். ரொம்ப உடற்பருமனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை குறையிறதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டுனா ஒல்லியாகிடுவேன், இன்னும் ஒல்லியாகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து உடம்புல இருக்கிற கெட்ட
கெட்ட நீரை வெளியேற்றும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது இந்த ஸ்ட்ரீம் வந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம 5 விசில் வைக்க போகிறோம். அதில் வந்து அந்த கொள்ளு வந்து கொஞ்சம் வேகத்துக்கு நேரமாகும். நம்ம 1-4 பங்கு தண்ணி வச்சுருக்கோம். 3 விசில் வந்தவுடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வெந்துடுச்சுங்க. இது நம்ம இப்போ சமையல் பவுலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ கொள்ளு கஞ்சி வந்து நல்லா பச்சரிசி குருணை சிறுதானியங்கள்லாம் போட்டு கொள்ளு போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். நம்ம இப்போ வந்து இந்த கொள்ளு கஞ்சி வந்து தயார் பண்ணிட்டோம். இப்போ மேலும் இதை பற்றின விஷயங்கள் என்னன்னா, இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தேங்காய் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சிங்க. ஸோ மேக்ஸிமம் இது நீங்கள் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நைட்டில் வந்து நமக்கு சீக்கிரமாக ஜீரணமாகும். ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்காமல் இந்த மாதிரி நைட்டில் வந்து லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ சுவையான கொள்ளு கஞ்சி தயாராகிடுச்சுங்க.